ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாயிருக்கிறது. கர்த்தர் தன் வருகைக்காக தன் சபையை அதி தீவிரமாய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற கடைசி நாட்கள், பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற கடைசி நாட்கள், பின்மாரியின் அபிஷேகத்தை ஊற்றி தன் சபையை உயிர்ப்பிக்கும்படி, தட்டி எழுப்பும்படி, அதிவேகமாய் ஆயத்தப்படுத்தும்படிக்கு கர்த்துடைய ஆவியானவர் அதி தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற கடைசி நாட்கள். கர்த்தரின் ஆவியானவர் சபையை எதோடு கூட ஒப்பிட்டு காட்டுகிறார்? சபையானது எதற்கு ஒப்புமையாய் கொடுக்கப்பட்டு காண்பிக்கப்படுகிறது? அது எதை நோக்கி வளர்ந்து வர வேண்டும் என்பதை கர்த்துடைய ஆவியானவர் இந்த நாளில் சபைக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார். இரட்சிப்போடு கூட நம்முடைய ஓட்டம் பூரணப்பட்டு விடவில்லை. இன்றைக்கு தேவனால் தொடப்பட்டு இரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதோடு கூட நம்முடைய காரியங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிடவில்லை. அது மகிமையான ஒரு ஆரம்பம். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எபிரேயரின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். பூரணராகும்படி கடந்து போகுமாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியென்றால் பூரணத்தை நோக்கி, முழுமையை நோக்கி நாம் முன்னேறி வர வேண்டியது அவசியம் என்று சொல்லி கர்த்துடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இரட்சிப்போடு கூட தேவஜனங்களின் காரியங்கள் முற்று பெற்றுவிடவில்லை. அது மகிமையான ஒரு ஆரம்பம், ஆச்சரியமான ஒரு ஆரம்பம். அந்த ஆரம்பத்திலிருந்து மகிமையை நோக்கி, பூரணத்தை நோக்கி, தேவன் எதிர்பார்க்கிற இடத்தை நோக்கி முன்னேறி போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் எதிர்பார்க்கிற ஸ்தானத்தை நோக்கி சபையானது எழும்பி வர வேண்டியது அவசியம். கர்த்தர் தன் சபையை எதோடு கூட ஒப்பிட்டு காட்டுகிறார், அதை முதலில் நமக்கு உணர்த்தி காட்ட இருக்கிறார். அதை தொடர்ந்து சபையானது எதை நோக்கி வளர்ந்து வர வேண்டும், எப்படிப்பட்ட ஸ்தானத்தை போய் அடைய வேண்டும் என்பதை கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். கர்த்தர் தன் சபையை எப்படி ஒப்பிட்டு தன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் சபையை கர்த்தர் எதோடு கூட ஒப்பிட்டு காட்டுகிறார்? கர்த்துடைய ஆவியானவர் சபையை எதோடு கூட ஒப்பிட்டு பேசுகிறார் பாருங்கள். கற்புள்ள கன்னிகை. சபையை அப்படிதான் பார்க்கிறார். கற்புள்ள கன்னிகை என்று சொல்லி கர்த்தர் இடைபடுகிறார். இந்த இடத்தில் மாத்திரமல்ல, இன்னும் ஒரு இடத்திலும் கர்த்தர் தன் சபையை கன்னிகையோடு கூட ஒப்பிட்டு பேசுவதை கர்த்துடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். மத்தேயு தின சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். இந்த இடத்திலும் பாருங்கள், தனக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு வருகிற சபையை எதோடு கூட ஒப்பிட்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார்? கன்னிகைகள். சபையானது கன்னிகை என்ற ஸ்தானத்தில் இருக்கிறது. கன்னிகை என்ற ஒரு காரியத்தோடு கூட ஒப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கன்னிகை என்ற ஸ்தானத்திலிருந்து இன்னும் மேலான ஒரு ஸ்தானத்தை சபையானது வந்து தொட வேண்டியது அவசியம். பூரணத்தை நோக்கி கடந்து போவோமாக. இந்த கன்னிகையோடு கூட எதற்காக கர்த்துடைய ஆவியானவர் சபையை ஒப்பிட்டு காட்டுகிறார்? கன்னிகை என்பது எதை காட்டுகிறது? அதை முதலில் கர்த்துடைய ஆவியானவர் தன் வார்த்தையின் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுத்துவிட்டு, அதை தொடர்ந்து இந்த கன்னிகை என்ற ஸ்தானத்திலிருந்து நாம் வளர்ந்து எதை போய் அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். எதற்காக அவர் தன் வார்த்தையின் மூலமாய் தொடர்ந்து நம்மோடு கூட
இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்தி காட்டியிருக்கிறார். கன்னிகை எனப்படுவது எதை காட்டுகிறது? ஆதியாமத்தின் புத்தகத்தில் 24வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசியுங்கள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். புருஷனை அறியாத கன்னிகை, கன்னிகை என்று சொன்னால் அவள் யாரை அறியாதவள்? புருஷனை அறியாதவள், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாதவள். அதைதான் கர்த்துடைய ஆவியானவர் முதலில் காட்டுகிறார். கன்னிகை என்று சொன்னால் புருஷனை அறியாதவள். பரிசுத்தத்திற்கு ஒப்பிட்டு கர்த்தர் காட்டுகிறார். ஆனால் கர்த்துடைய ஆவியானவர் எப்படிப்பட்ட கன்னிகை என்று சொல்லி சபையை சுட்டி காட்டுகிறார்? 2 கொரிந்தியரில் 11வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் நாம் வாசித்தோம், கற்புள்ள கன்னிகை என்று சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். கன்னிகை என்று சொன்னாலே கற்புள்ளவள் தானே. ஆனால் கற்புள்ள கன்னிகை என்று சொல்லி ஏன் கர்த்துடைய ஆவியானவர் இன்னும் அழுத்தம் கொடுத்து எழுதி வைத்திருக்கிறார்? கன்னிகை என்ற பதமே எதைத்தான் காட்டுகிறது? கற்புள்ளவள், பரிசுத்தமுள்ளவள், வேறு பிரிக்கப்பட்டவள், புருஷனை அறியாதவள். அப்படி இருக்க கற்புள்ள கன்னிகை என்று சொல்லி கர்த்துடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதின் ரகசியம் என்ன? மனதளவிலும் எந்த புருஷன் மீதும் தன் மனதை வைக்காதவள், அதுதான் கற்புள்ள கன்னிகை. இன்றைக்கு பல பேரை நாம் பார்க்க முடியும், திருமணம் ஆகாதவர்கள், கன்னிகைகள், ஆனால் மனதளவில் யாரையோ ஒருவரை நினைத்து கொண்டே இருப்பார்கள். யாரோ ஒருவர் அவர்கள் மனதை ஆக்கிரமிப்பு செய்திருப்பார்கள். கர்த்தர் கற்புள்ள கன்னிகை என்று தன் சபையை சொல்லுகிறார். அப்படி என்றால் மனதளவிலும் எந்த புருஷனையும் தன் நினைவில் நிறுத்தி கொள்ளாதவர்கள், அவர்கள்தான் கற்புள்ள கன்னிகைகள் என்று சொல்லி கர்த்துடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். மனதிலும் கூட ஒரு புருஷனை குறித்த நினைவினால் ஆட்கொள்ளப்படாதவர்கள், அதோடு கூட ஒப்பிட்டு பேசுகிறார் பாருங்கள். அப்படி என்றால் தன் சபையை எவ்வளவு பரிசுத்தமான ஒன்றாய் கர்த்துடைய ஆவியானவர் பார்க்கிறார் பாருங்கள். கன்னிகையோடு கூட ஒப்பிட்டு பேசுவதின் ரகசியம் இதுதான். கற்புள்ள கன்னிகையோடு கூட ஒப்பிட்டு தன் சபையை அவர் உணர்த்தி காட்டுவதின் ரகசியம் என்ன? பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தத்தை உணர்த்தி காட்டும்படிக்குத்தான் கர்த்துடைய ஆவியானவர் அப்படி ஒப்பிட்டு எழுதி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த கன்னிகை எனப்படுகிற காரியம் எதற்காக இப்படி கர்த்தர் எத்தனையோ காரியங்களோடு ஒப்பிட்டு எழுதி வைத்திருக்கலாம், சபையை வேறு ஏதாவது ஒரு காரியத்தோடு கூட ஒப்பிட்டு எழுதி வைத்திருக்கலாம், ஆனால் கற்புள்ள கன்னிகை என்ற காரியத்தோடு கூட ஒப்பிட்டு எழுதினதில் இன்னும் ஒரு காரியமும் இருக்கிறது. வாசியுங்கள், 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசியுங்கள். அது போல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறவள் கன்னிகை. யார் கன்னிகை? மனதளவிலும் வேறு புருஷனை நினைக்காதவள் கன்னிகை. நீங்கள் திருமணமானவர்களாக இருக்கலாம், உங்கள் புருஷனை தவிர்த்து, உங்கள் மனைவியை தவிர்த்து மனதளவிலும் வேறொருவரை நினைக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கற்புள்ள கன்னிகைகள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவை தவிர்த்து உங்கள் ஆவியானது வேறு எதையோ ஒன்றை நினைத்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கற்புள்ளவர்கள் என்று சொல்லி அந்த பட்டியலில் வருவது இல்லை. மனதளவிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து வேறு எந்த விதமான வேற்றுமை நிழலுக்கும் நீங்கள் இடம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் கற்புள்ள கன்னிகைகள். அது மாத்திரமல்ல, கன்னிகைகள் என்பது எதை காட்டுகிறது? வஸ்தத்தில் நாம் வாசித்தோம், கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறவர்கள். எதற்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? உலக காரியத்திற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா, அல்லது கர்த்துடைய காரியங்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? கர்த்துடைய காரியங்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்று சொன்னால் கன்னிகைகள் என்ற பட்டியலில் வருகிறீர்கள். கர்த்தர் கன்னிகையோடு கூட தன் சபையை ஒப்பிட்டு எழுதினதில் ஆழ்ந்த ரகசியம் இருக்கிறது. ஏதோ ஒன்றை வைத்து கர்த்தர் தன் சபையை ஒப்பிட்டு எழுதவில்லை.
மாறாகே கன்னிகை என்ற பதத்தோடு கூட தன் சபையை ஒப்பிட்டு எழுதினதற்கு ஆழமான ஒரு ரகசியம் இருக்கிறது. தன்னை குறித்த நினைவாகவே இருக்கிறவள், தன்னை குறித்தே கவலையாயிருக்கிறவள், அவள்தான் கன்னிகை. அது மாத்திரமல்ல, இன்னும் கூட பாருங்கள், கன்னிகை எனப்படுகிறவள் எதற்கு, எப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு நிழலாட்டமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு, தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். கன்னிகை எனப்படுகிறவள் யாராயிருக்கிறாள்? மணவாளனை நோக்கி புறப்பட்டு போகிறவள். தன் முந்தின ஸ்தானத்தை விட்டுவிட்டு மணவாளன் இருக்கிற இடத்தை நோக்கி முன்னேறி வருகிறவள் தான் கன்னிகை. தன்னுடைய முந்தின காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு, தன்னை அடைத்து வைத்த காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு போகிறவர்கள் தான் கன்னிகைகள். மணவாளன் என்னண்டையிலே வரட்டும் என்று சொல்லி இருக்கிறவர்கள் அல்ல, மாறாக நான் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறேன் என்று சொல்லி புறப்பட்டு போகிறவர்கள் தான் இந்த கன்னிகைகள். இந்த கன்னிகைகளை குறித்து நீங்கள் எளிதில் மறந்திருக்க மாட்டீர்கள். கடந்த வருடத்தில் தொடர்ச்சியாக 7 தியானங்களை கர்த்தர் அந்த மத்தேயு 25வது அதிகாரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். இன்றைக்கும் அது யூடியூப்பில் இருக்கு. 10 கன்னிகைகள் என்று சொல்லி 5 தலைப்பில் வரும். அது பாகம் 1, பாகம் 2 என்று சொல்லி விருப்பப்படுகிறவர்கள் அந்த தேவ செய்தியை கேளுங்கள். நிச்சயமாய் அது கர்த்துடைய வருகைக்கென்று உங்களை ஆயத்தப்படுத்தும், எச்சரிக்கும். கர்த்துடைய வருகைக்கென்று ஆயத்தம் அடைய வேண்டிய அவசியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். கன்னிகை எனப்படுகிறவள் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறவள். ஒன்றன் பின் ஒன்றாய் கர்த்துடைய ஆவியானவர் காட்டுகிறார். கன்னிகை எனப்படுகிறவள் யாராயிருக்கிறாள்? கற்புள்ள கன்னிகையோடு கூட கர்த்துடைய ஆவியானவர் ஒப்பிட்டு காட்டுகிறார். அதற்கு காரணம் என்ன? புருஷனை அறியாதவள், மனதளவிலும் எந்த புருஷன் மீதும் தன் நினைவை வைக்காதவள், கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலையாயிருக்கிறவள், கர்த்தருக்குரிய காரியங்கள் மீதே கவனமாயிருக்கிறவள். அது மாத்திரமல்ல, மணவாளனை நோக்கி முன்னேறி வருகிறவள், தன் ஸ்தானத்தை விட்டுவிட்டு தன் முந்தின மண்ணின் சாயலை கலைந்து போட்டுவிட்டு மகிமையான சாயலை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தன் ஸ்தானத்தை விட்டுவிட்டு புறப்பட்டு வருகிறவள் தான் கன்னிகை என்று சொல்லி கர்த்துடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, கன்னிகை எனப்படுகிறது எதை காட்டுகிறது? இன்னும் மேலான காரியத்தை காட்டுகிறது. பாருங்கள், 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால், நியமித்து வைத்திருக்கிறேன் கற்புள்ள கன்னிகைகளாக. அப்படியென்றால் அதிலிருந்தே கர்த்துடைய ஆவியானவர் ஒன்றை உணர்த்தி காட்டுகிறார். கன்னிகைகள் என்ற ஸ்தானத்திலிருந்து இன்னும் ஒரு பெரிய ஸ்தானத்திற்கு நேராய் சபையானது எழும்பி வர வேண்டும், முன்னேறி வர வேண்டும் என்பதை அங்கு சுட்டி காட்டுகிறார். ஒப்புவித்திருக்கிறேன், ஒப்பு கொடுத்திருக்கிறேன், உங்களை நியமித்து வைத்திருக்கிறேன், இதற்கென்று நியமித்து வைத்திருக்கிறேன். அப்படியென்றால் இப்பொழுது கற்புள்ள கன்னிகைகளாக இருக்கிறீர்கள். இந்த ஸ்தானத்திலிருந்து இன்னும் ஒரு ஸ்தானத்தை நோக்கி நீங்கள் எழும்பி வர வேண்டும். அதை கர்த்துடைய ஆவியானவர் அந்த இடத்தில் சுட்டி காட்டுகிறார். இந்த கன்னிகை என்ற ஸ்தானத்திலிருந்து சபையானது எதை நோக்கி எழும்பி வர வேண்டும்? நாம் இப்பொழுது கன்னிகை என்ற ஸ்தானத்தில் இருக்கிறோம், இதோடு கூட திருப்தி அடைந்து விடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ ஜனங்களுக்கு எப்பொழுதுமே திருப்தி ஏற்படக்கூடாது. நான் வேதத்தை வாசித்தது போதும், நான் ஜெபித்தது போதும் என்கிற மன நிறைவுக்கு நேராய் வந்துவிடாதிருங்கள். நான் இன்னும் கர்த்துடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், இன்னும் கர்த்துடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தனியாததாக நமக்குள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் உலக காரியத்தில் தேவ ஜனங்களுக்குள் ஒரு திருப்தி ஏற்பட வேண்டியது அவசியம். ஆண்டவரே, எனக்கு இந்த வருமானம் போதும், இந்த வீடு எனக்கு போதும், இந்த ஆஸ்தி எனக்கு போதும், இந்த சம்பத்து எனக்கு போதும், இந்த வேலை எனக்கு போதும், மனநிறைவு ஏற்பட வேண்டும். ஆனால் தேவ ஜனங்களுக்கு இது தலைகீழாக நடைபெறும்.
அஞ்சு நிமிஷம் ஜெபிச்சிட்டேன், அப்பா இது போதுண்டா, இன்றைக்கி ரெண்டு அதிகாரம் படிச்சுட்டேன் தெரியுமா, ஆனால் சம்பளம் 20,000 வாங்குவாங்க, பத்தவே மாட்டேது, எங்கே இன்க்ரிமெண்ட் போடுறான், எங்கே போடுறான், ஒரு வருஷம் ஆயிடுச்சு போனஸும் தர மாட்டேறான், சரி போட்டுட்டான், 30,000 ஆயிடுச்சு, அப்பயே நிற்குமா இன்னும் 2 மாதத்தில், பத்த மாட்டுது, போத மாட்டுது, நகை வாங்கியாச்சு, 2 சவரம் கழுத்தில் இருக்குது, ஆனால் திருப்தி இல்லை, 2 என்னவாக மாறணும், 4ஆக மாறணும், 4-8ஆக மாறணும், காது தொங்குற அளவுக்கு வெயிட்டாக போடணும், திருப்தி இல்லை பல பேருக்கு, கழுத்து தொங்குற அளவுக்கு வெயிட்டாக தொங்கணும், திருப்தி இல்லை, தலைகீழ், ஆனால் ஜபம் ஜெபிச்சிட்டேன், எவ்வளோ நேரம், 5 நிமிஷம், இப்போ நான் 10 நிமிஷம் ஜெபிக்கிறேன்னு தெரியுமா, சில பேர் 1 மணி நேரம் என்றைக்கோ ஜெபிச்சுட்டா போதும், அதே 1 வருஷம் பேசுவாங்க, நான் 1 மணி நேரம் ஜெபித்திருக்கிறேன். உலக வாழ்க்கையில் திருப்தி ஏற்பட வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தியின்மை ஏற்பட வேண்டும், இன்னும் ஜெபிக்க வேண்டும், இன்னும் கர்த்தர் கூலியம் செய்ய வேண்டும், இன்னும் செயல்பட வேண்டும், திருப்தி என்பது ஏற்பட்டுவிடவே கூடாது, இன்னும் பரிசுத்தம் அடையணும் ஆண்டவரே. அப்படிதான் கன்னிகை என்ற ஸ்தானத்திலிருந்து இன்னும் மேன்மையான ஒரு ஸ்தானத்தை போய் சபையானது அடைய வேண்டும். அது எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம், வாசியுங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசியுங்கள். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், மனவாட்டியும் வா என்கிறார்கள். கன்னிகை என்ற ஸ்தானத்திலிருந்து சபையானது எப்படிப்பட்ட ஸ்தானத்தை போய் அடைய வேண்டும், மனவாட்டி என்கிற ஸ்தானத்தை போய் அடைய வேண்டும். மனவாட்டி என்கிற ஸ்தானம் சாதாரண ஒரு ஸ்தானம் அல்ல, கன்னிகை என்ற ஸ்தானமே விசேஷமான ஸ்தானம், கற்புள்ள கன்னிகை எனப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு நிலையே ஆச்சரியமான மகிமையான ஒரு ஸ்தானம். ஆனால் அதிலிருந்து இன்னும் மகிமை கூடத்தக்கதாய், இன்னும் மகா மேன்மைக்கு நேராய் சபையானது கடந்து வர வேண்டும். அதுதான் என்ன, மனவாட்டி. மனவாட்டி, மனவாட்டி என்கிற ஸ்தானம் எதை காட்டுகிறது, எதை குறிக்கிறது, ஒரு குறிப்பிட்ட புருஷனுக்காக நியமிக்கப்பட்ட கன்னிகை தான் மனவாட்டி. ஒரு குறிப்பிட்ட புருஷனுக்காக நியமிக்கப்பட்டவள் யார், மனவாட்டி. அந்த புருஷன் யார், கிறிஸ்து இயேசு. வசனத்தை மீண்டும் வாசியுங்கள், 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் தேவஜனமே, கற்புள்ள கன்னிகை என்ற ஸ்தானத்திலிருந்து எதை நோக்கி எழும்பி வர வேண்டும், மனவாட்டி. மனவாட்டி என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது, ஒரு குறிப்பிட்ட புருஷனுக்காக நியமிக்கப்பட்ட கன்னிகை. கன்னிகை இப்பொழுது எந்த நிலைக்கு வந்துவிட்டால், மனவாட்டி. மனவாட்டி, அதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 3வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசியுங்கள். மனவாட்டியை உடையவனே மணவாளன். மனவாட்டியை உடையவனே யார், மணவாளன். அப்படி என்றால் மணவாளனை உடையவளே யார், மணவாட்டி. அப்படிதானே, மணவாட்டியை உடையவனே யார், மணவாளன். அதை இன்னும் வேறு விதத்தில் சொன்னால், மணவாளனை உடையவள் தான் யார், மணவாட்டி. நம்முடைய மணவாளன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை உடையவர்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்தம் கொண்டாடுகிறவர்கள், அவர்கள்தான் மணவாட்டி என்கிற ஸ்தானத்தை உடையவர்கள். இன்றைக்கு பல பேர் இயேசு கிறிஸ்துவை சொந்தம் கொண்டாடுவார்கள், நான் இயேசுவை சேர்ந்தவன், நான் இயேசுவை சேர்ந்தவள் என்று சொல்லி பல பேர் மார்த்தட்டுவார்கள், உரிமை பாராட்டுவார்கள். ஆனால் அத்தனை பேரும் மணவாளனை உடையவர்களா? மணவாட்டி என்ற ஸ்தானத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அதை கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிறார். வாசியுங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய
பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது மணவாட்டி என்பவள் யார் தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டவள் தான் மணவாட்டி மணவாட்டி என்பவள் யார் தன் புருஷனுக்காக தனக்கென்று நியமிக்கப்பட்ட புருஷனுக்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறவள் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறவள் அவள்தான் மணவாட்டி மணவாட்டி கற்புள்ள கன்னிகை யாராய் மாற வேண்டும் மணவாட்டி என்கிற ஸ்தானத்தை வந்து அடைய வேண்டும் கிறிஸ்துவை குறித்த நினைவுகள் அவரை பற்றி நினைவுகளால் ஒன்றரை கலந்துவிட வேண்டும் முற்றிலும் கிறிஸ்துக்குரிய காரியங்களினால் அவளுடைய சிந்தை எண்ணங்கள் செயல்கள் அத்தனையும் ஆளுகை செய்யப்பட வேண்டும் தன் மணவாளனுக்காக தன் மணவாளனுக்காக தன்னை அலங்கரித்து கொண்டு ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டி என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறதை பாருங்கள் ஏற்கனவே தகுதியான ஒரு கன்னிகைதான் ஆனால் அது போதாது மணவாளனுக்கு ஏற்றார் போல தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிற கன்னிகை மணவாளனுக்கு ஏற்றார் பிரகாரம் திருமணம் ஆவதற்கு முன்பாக பாருங்கள் இது அத்தனை பேர் திருமணமான அத்தனை பேரை இதை உணர்ந்து கொண்டிருக்க முடியும் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட உங்கள் கணவனுக்காக நீங்கள் நான் என்னை இப்படி மாற்றிக்க போகிறேன் இப்படி மாற்றிக்க போகிறேன் எத்தனை தீர்மானம் எடுத்திருப்பீங்க ஆனால் இந்த வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் தன் புருஷனுக்காக அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது யாருக்காக தன்னை ஆயத்தப்படுத்துகிறாள் மணவாட்டி யார் புருஷனுக்காக தன்னை ஆயத்தப்படுத்துகிறவன் புருஷனை தனக்காக ஆயத்தப்படுத்துகிறவள் அல்ல புருஷனுக்கு ஏற்றார் பிரகாரம் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறவள் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்றார் பிரகாரம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுதல் அவசியம் நீங்கள் கர்த்தருக்கு ஏற்றார் பிரகாரம் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களா அவருக்கு ஏற்றார் பிரகாரம் ஜெபிக்கிறீர்களா அவருக்கு ஏற்றார் பிரகாரம் வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது எனக்கு ஏற்ற பிரகாரம் ஆண்டவர் இதை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட மனநிலையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களா நாம் இருக்கிற வண்ணமாகவே கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டார் அது ரட்சிப்பு நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தோமோ அதே நிலையில் ஆண்டவரிடத்தில் எழும்பி வந்தோம் நம்முடைய பாவத்தோடு அக்கிரமத்தோடு எழும்பி வந்தோம் ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் நம்மை அப்படியே ஏற்றுக்கொண்டார் அது நமக்கு ரட்சிப்பு ஆனால் அவருடைய வருகையில் அப்படியே போய்விட முடியாது இருக்கிற வண்ணமாகவே நீர் என்னை ஏற்றுக்கொண்டீரே உண்மைதான் ஆனால் அவர் வருகையின் பொழுது நான் இருக்கிற வண்ணமாகவே இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது மாறாக மணவாளனுக்கு ஏற்ற பிரகாரம் என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் மணவாட்டி என்பவள் யார் புருஷனுக்கு ஏற்றார் பிரகாரம் தன்னை மாற்றிக்கொள்ளுகிறவள் முடியாது என்பது இல்லை பல காரியங்களுக்கு மனம் ஒத்து போகவில்லை ஆனாலும் மணவாளனை நான் அதிகமாய் நேசிக்கிறேன் எனக்கு நியமிக்கப்பட்ட அந்த புருஷனை அதிகமாய் நேசிக்கிறேன் என்பதற்காக திருமணத்தில் நிச்சயிக்கப்பட்டவர்கள் தங்கள் காரியங்களெல்லாம் மாற்றிக்கொள்ள ஆரம்பிப்பார்கள் என் கணவனுக்கு இது பிடிக்காது என் வருங்கால கணவன் இதை விரும்புவது இல்லை என் வருங்கால கணவன் இதை விரும்புகிறார் நான் அதை செய்கிறேன் பாருங்கள் சில பெண்கள் நல்ல ஒரு வேலை ஸ்தலத்தில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் திருமணம் அந்த நிச்சயிக்கப்படுகிற அந்த சமயத்திலேயே அந்த மாப்பிள்ளை சொல்லிடுவார் பொண்ணு வேலைக்கு போகக்கூடாது அப்படின்வார் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அதுக்கு மணவாளன் பிடித்திருந்தா என்ன பண்ணுவாங்க சரி ஒத்துக்குவாங்க பிடிக்காமல் தான் என்ன பண்ணுவாங்க அட போயா அப்படின்வாங்க நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க உண்மை தானே ஆனால் மணவாளனை ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்களுக்கு மணவாளனை பிடிச்சிருச்சு அந்த குடும்பத்தை பிடிச்சிருச்சு சரி என் வேலையை நான் விட்டுடுறேன் ஆனால் அங்கே போராட மாட்டாங்க இல்லை நான் வேலைக்கு தான் போவேன் அப்படி வந்து கட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் அதெல்லாம் முடியாது போயிடுவார் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மணவாட்டியார் தன் புருஷனுக்கு ஏற்றார் பிரகாரம் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறவள் ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறவள் மணவாட்டி என்று சொல்லி கர்த்தர் காட்டுகிறார் புருஷனுக்கு ஏற்றார் பிரகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ஏற்றார் பிரகாரம் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் கன்னிகைகள் தான் கற்புள்ள கன்னிகைகள் தான் ஆனால் அது போதாது மணவாளனின் சித்தத்துக்கேற்றார் பிரகாரம்
நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். பாருங்கள், எஸ்தரின் புத்தகத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள். அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளிலெல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். இவர்கள் ரூபவதிகளாயிருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அவர்களின் சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை கவனித்து பாருங்கள். கன்னிகைகள் கூட்டப்படும், ராஜாவின் அரண்மனையில் தங்க வைக்கப்படுகிறார்கள். ஏற்கனவே கன்னிகைகள், ஆனால் ராஜாவை சந்திப்பதற்கு முன்பாக கன்னிகைகள் என்ன செய்யப்பட வேண்டும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். இதுதான் தன் புருஷனுக்கு ஏற்றார் பிரகாரம் தன்னை மாற்றிக்கொள்ளுகிற கன்னிகை யாராயிருக்கிறாள்? மணவாட்டி. கன்னிகை என்ற ஸ்தானத்திலிருந்து மணவாட்டி என்கிற ஸ்தானத்தை போய் நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் என் ஆசை விருப்பு வெறுப்புகளை நான் தூக்கி எறிய வேண்டும். மணவாளனுக்கு ஏற்றார் பிரகாரம் நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். கலாத்தியர்கள் நிருபத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல. கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் அல்ல. என்னுடைய காரியங்கள் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. என் கோபம், என் பெருமை, என் மூர்க்கம், என்னை குறித்து பேசுவது எனக்கு ரொம்ப பெருமையாயிருக்கும். என்னை குறித்து பேசுவதில் நான் மிக பூரிப்படை ஆரம்பிப்பேன். ஆனால் அது என் மணவாளனுக்கு பிரியமற்ற காரியம். என் மணவாளனை குறித்து நான் பேச வேண்டும். என் காரியங்களை சிலுவையில் அறைகிறேன். மணவாளனுக்கு ஏற்றார் பிரகாரம் தன்னை மாற்றிக்கொள்ளுகிறவள் தான் மணவாட்டி என்கிற ஸ்தானத்தை போய் அடைய முடியும். தேவஜனமே, நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துகிறீர்களா, அல்லது உங்கள் மன விருப்பத்தின்படியே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்களா? கற்புள்ள கன்னிகைகள் தான், ஆனால் மணவாளனுக்கு ஏற்றார் பிரகாரம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறீர்களா, அல்லது உங்கள் மன விருப்பத்தின்படியே உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்களா? மனம் என்ன சொல்லும், மாமிசம் என்ன சொல்லும், இதை பார், அதை செய், இங்கு போ, இதை பேசு, எந்த கட்டுப்பாடையும் விதிக்காது. அப்படியே நீங்கள் போய்கொண்டிருந்தால் மணவாட்டி என்ற ஸ்தானத்தை அடைய முடியாது. மணவாளனுக்கு ஏற்றார் பிரகாரம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு எஸ்தர் மற்ற கன்னிகைகள் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். கன்னிகைகள் தான், ஆனால் சுத்திகரிக்கப்பட்டார்கள். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எத்தனை மாதங்கள் தங்களை சுத்திகரித்தார்கள்? எஸ்தரின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். 12 மாதங்கள் அவர்கள் தங்களை சுத்திகரித்தார்கள். சாதாரண ஒரு அகாஸ்வேரு ராஜாவையே போய் சந்திக்க வேண்டும் என்று சொன்னாலே கன்னிகைகள் தங்களை 12 மாதம் சுத்திகரித்தார்கள் என்று சொன்னால் பரிசுத்தவான்களின் ராஜா சீக்கிரத்தில் வெளிப்பட இருக்கிறார். அவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு நம்மை சுத்திகரிக்க வேண்டும், எந்த அளவுக்கு நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும், எந்த அளவுக்கு நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும். அதனால் தன் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அவர் சுத்தமாய் இருக்கிறது போல, அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறாரோ அதே போன்ற பரிசுத்தத்துக்கு ஏற்றார் பிரகாரம் தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறவன். கண்கள் உலக காரியங்களை தேடும், மணவாளனுக்கு அது பிரியம் இல்லை. கண்கள் சினிமா பார்க்க தூண்டும், காதுகள் சினிமா பாடலை கேட்க தூண்டும், செல்போன் கவர்ந்து இழுக்கும், சினிமா பாடல்கள், சினிமா மெகா தொடர்கள் கவர்ந்து இழுக்கும். ஆனால் இது மணவாளனுக்கு பிரியம் இல்லை. மணவாளனுக்கு ஏற்றார் பிரகாரம் ஆயத்தம் பண்ணப்படுகிற கன்னிகை தான் மணவாட்டி. நீங்கள் யாராயிருக்கிறீர்கள்? மணவாட்டியை தன்னோடு கூட சேர்த்து கொள்வதற்காகத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வெளிப்பட இருக்கிறார். அவருக்கு ஏற்றார் பிரகாரம் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்கிறீர்களா?
கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட தொடர்ந்து இடைப்பட்டும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு உங்கள் மாமிசமும் மனசும் விரும்புகிற காரியத்தையே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். மீண்டும் வாசியுங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்டிருந்த மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்டிருந்த மணவாட்டியைப் போல, தன் புருஷனுக்காக மணவாட்டி என்பவள் யார்? தன் புருஷனுக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறவன். கர்த்தருடைய ஆவியானவர் இங்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார். தன் புருஷனுக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறவள். அவள் அலங்கரிப்பு கூட யாருக்கு ஏற்றாற் பிரகாரம் மாறுகிறது? தன் புருஷனுக்கு ஏற்றாற் பிரகாரம் மாறுகிறது. அவள் தான் மணவாட்டி. இன்றைக்கு யோசித்து பாருங்கள், இன்றைக்கு உங்கள் அலங்கரிப்பு யாருக்கு ஏற்றாற் பிரகாரம் இருக்கிறது? யாருக்கு ஏற்றாற் பிரகாரம் இருக்கிறது? உங்கள் கணவனுக்கு பிரியமான அலங்கரிப்பை நீங்கள் செய்கிறீர்களா? சாதாரணமாக ஒரு திருமணத்துக்கு நீங்கள் போகிறீங்க. திருமணத்துக்கு போகும்பொழுது உங்கள் கணவன்கிட்ட கேட்பீங்களா இல்லையா? அல்லது நீங்கள் உங்கள் மனைவிட்டு நீங்கள் கேட்பீங்க இல்லையா? ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸு கரெக்டாக இருக்கா, ஆ எனக்கு பிடிச்சிருக்குங்க போடுங்க. அதே போல் மனைவியும், என்னங்க எந்த ட்ரெஸ்ஸு இது நல்லா இல்லை, அப்போ நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, எனக்கு நல்லா இருக்குது நான் அதை தான் போடுவேன் அப்படி சொல்லுவீங்களா? இல்லை, கணவனுக்கு ஏற்றாற் பிரகாரம் நீங்கள் அலங்கரிக்கிறீங்க, மனைவிக்கு ஏற்றாற் பிரகாரம் நீங்கள் உங்களை அலங்கரிக்கிறீங்க, உண்மைதானே? ஆனால் இன்றைக்கி அப்படி தான் நடக்குதா? திருமணத்துக்கு கிளம்புனா புருஷனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், அவங்க அலங்கரிப்பு யாருக்காக இருக்குது? மற்றவங்களுக்கு தானே இருக்குது. என்னை பார்த்து இது மயங்கணும், அது மயங்கணும், என் சாரியை பார்த்து அவங்க என்ன பண்ணணும், அன்றைக்கி சாப்பாடு இறங்கக்கூடாது அவனுக்கு கல்யாணத்தில், நான் போட்டு வர நகையை பார்த்து ஹார்ட் அட்டாக்கே வரணுவாங்க, அப்படி தானே? இன்றைக்கி அலங்கரிப்பு எதுக்குங்க இருக்கு? அதே மாதிரி இவரும் சில பேரை நம்ம பார்த்தனா, சில சகோதரர்களை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். அஞ்சு விரலையும் மோதிரம், கட்டை விரலில் கூட விட்டு வைக்கிறது இல்லை சில பேர், மோதிரம் போட்டு வருவோம். பார்த்துருக்கிறீங்களா? ஏன் உலகம் என்னை பார்க்கும்போது அப்படியே மயங்கணும்? வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது மீண்டும் வாசிப்போமா? வாசிங்க 21:2 கடைசி பகுதியை வாசிங்க. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. தேவ ஜனமே, உங்கள் அலங்கரிப்பு யாரை கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கிறது? உங்கள் புருஷனை கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கிறதா? உங்கள் மனைவியை கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கிறதா? அல்லது அந்நிய புருஷனையும் அந்நிய ஸ்திரீயையும் கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கிறதா? உலகத்தை கவர்ந்து இழுக்கும்படிக்கு நீங்கள் உடுத்தி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு பாருங்கள், இந்த உலகத்தில் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களை பாருங்கள். தேவனை அறியாதவர்கள் உடுத்தி கொள்கிற விதத்தை பாருங்கள். தேவனை அறியாத ஜனங்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்கிற விதத்தை பாருங்கள். உலகம் தன்னை கண்டு மயங்க வேண்டும் என்பதற்காக வரைமுறையற்ற முறையில் தகுதியற்ற அலங்காரங்களை செய்து கொண்டிருக்கிற உலக ஜனங்கள். ஆனால் பரிதாபத்துக்குரிய காரியம் என்ன? அதன் பின்பாய் போய்க் கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் தான். ஆனால் உலகத்தை கவர்ந்திழுக்கும்படி உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் என்ன? பரிதாபத்துக்குரிய காரியம். டைட் ஃபிட்டிங்ஸ். ஆவிக்குரிய பிள்ளைகளை தான் சொல்லுகிறேன். கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது ஒரு கேள்வியை கேளுங்க. என் புருஷனாகிய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை கவர்ந்து கொள்வதற்காக நான் என்னை அலங்கரிக்கிறேனா, அல்லது யாரை கவர்ந்திழுக்க நான் இப்படி அலங்கரிக்கிறேன்? யோசித்து பாருங்க, நிதானிங்க, உங்களே நிதானிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அப்பொழுது உங்களோடு கூட இடைபடுவார். இதை எதுக்காக போடுற? இதுக்கு தானே கர்த்தர் சொல்லுவார், இது என்ன கவர்ந்திழுக்கலையே, சாத்தானத்தனை கவர்ந்திழுக்குதே. வாலிப பிள்ளைகளை பாருங்க, அவளுடைய தலை அலங்காரங்களை பாருங்க, இப்ப உடை அலங்காரங்களை பாருங்க. உலகம் தன்னை மெச்சிக்கொள்ள வேண்டும்,
உலகம் தன்னை கண்டு அப்படியே மயங்கி போக வேண்டும் என்று சொல்லி அலங்கரித்து கொண்டிருக்கிற உலக ஜனங்கள். ஆவிக்குரிய மகனே, ஆவிக்குரிய மகளே, நீயும் அந்த போக்கிலே போய் கொண்டிருக்கிறாயா? கன்னிகை என்ற ஸ்தானத்திலிருந்து நீ மனவாட்டி என்கிற ஸ்தானத்தை வந்து அடைவதற்காக அழைக்கப்பட்ட மனிதன் மனுஷினி, ஆனால் நீயோ இறங்கி போய்க் கொண்டிருக்கிறாய். உன் மகிமையின் ஸ்தானத்தை விட்டு கீழே விழுந்து போய்க் கொண்டிருக்கிறாய். உங்கள் அலங்கரிப்பு கர்த்தருக்கு ஏற்றதாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? தகுதியான அலங்கரிப்பாய் இருக்கிறதா? மணவாளனுக்கு ஏற்ற பிரகாரம், என்ன ஆச்சரியமாய் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட, புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல தன்னை ஆயத்தம் பண்ணி இருந்தது. உங்களை எதற்காக நீங்கள் ஆயத்தம் பண்ணுகிறீர்கள்? உங்கள் சிந்தை எதன் நினைவாய் காணப்படுகிறது? கற்புள்ள கன்னிகை இப்பொழுது நியமிக்கப்பட்டு விட்டால், இவர்தான் என் மணவாளன் என்று சொல்லி நியமிக்கப்பட்டு விட்டால், உடனே அவளுடைய சிந்தையில் மாற்றம். இத்தனை நாள் அவள் தன் மனம் போன போக்கில் வாழ்ந்திருப்பாள். புருஷனுக்கும் அப்படித்தான். திருமணம் என்று நிச்சயிக்கப்படும் வரையிலும் எத்தனையோ பேரை குறித்த கற்பனைகள் நினைவில் நின்றிருக்கும். ஆனால் இந்த ஸ்திரிதான், இந்த கன்னிகைதான் என் வாழ்க்கை துணை, இந்த புருஷன்தான் என் மணவாளன் என்று சொல்லி நியமிக்கப்பட்ட மாத்திரத்திலேயே சிந்தையில் ஒரு பெரிய மாற்றம், பெரிய மாற்றம். அவரை குறித்த நினைவுகள், அவளை குறித்த நினைவுகள், அவர் கேட்டார் பிரகாரம் நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், எல்லா விதத்திலும் ஒரு அர்ப்பணிப்பு ஏற்றார் போல மாற்றம். எவ்வளவு மாற்றம்! உலக திருமணத்திலேயே இவ்வளவு மாற்றம் இருக்கும் என்று சொன்னால், பரிசுத்தவான்களின் ராஜாவுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற உங்கள் சிந்தையிலும் என் சிந்தையிலும் எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட வேண்டும்! நம் பேச்சில் எவ்வளவு மாற்றம் ஏற்பட வேண்டும்! நம் பார்வையில் எவ்வளவு மாற்றம் ஏற்பட வேண்டும்! மாற்றம் ஏற்படாவிட்டால் மணவாட்டி என்ற ஸ்தானத்தை வந்து அடைய முடியாது. சபைக்கு வந்தேன், போனேன், என்ன மாற்றம் வந்தது? தேவ சமூகத்துக்கு வந்தேன், போனேன், மாற்றம் ஏற்பட்டுதா? கர்த்தரண்டிலே நெருங்கி வந்திருக்கிறீர்களா? கர்த்தரண்டிலே கிட்டி நெருங்கி வந்திருக்கிறீர்களா? உங்களுக்குள் ஏற்பட்ட மாற்றம் எப்படிப்பட்டது? இந்த 2 மணி நேரம் பரிசுத்தவான்கள், இந்த 2 மணி நேரம் கர்த்தருக்குரியவர்கள், ஆனால் மற்ற மணி நேரங்களில் உலகத்தோடு கூட ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறீர்களா? உலக காரியங்களை எப்பொழுதுமே உங்கள் நினைவில் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரு அருமையான ஒரு பாடல் இருக்கிறது, அந்த பாடலை பாடிவிட்டு தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய மணவாளன், ஆத்தும மணவாளன், அவருடைய நினைவுகளினால் நம் சிந்தை கலந்துவிட வேண்டும். நம் சிந்தையில் அவருடைய நினைவுகள் கலந்து காணப்பட வேண்டும். நம் எண்ணங்கள், செயல்கள், நோக்கங்கள் அத்தனையும் பாருங்கள், அவரை குறித்த நினைவாகவே இருக்க வேண்டும். சற்று நிதானித்து பாருங்கள், உங்களுக்கு திருமண நாள் என்று சொல்லி நிச்சயிக்கப்பட்டவுடன், இந்த நாளில் உங்களுக்கு திருமணம் என்று சொல்லி குறிக்கப்பட்டவுடன், நிச்சயமாய் திருமணமான அத்தனை பேரும் இந்த காரியத்தை செய்திருப்பீர்கள். இன்னும் எத்தனை நாள் இருக்குது பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? ஏன்னா விருப்பத்தோடு கூட திருமணம் பண்ண அத்தனை பேர் என்ன பண்ணியிருப்பீங்க? கேலண்டரில் பார்ப்பீங்க, இன்னும் எத்தனை நாள் இருக்குது. என்ன கவுண்ட் பண்ணிங்களா கவுண்ட் பண்ணலையா? என்னங்க, நான் உங்களை தான் கேட்குறேன், திருமணம் ஆனவங்களே கவுண்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? கவுண்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? உங்கள் திருமண நாள் ஃபிக்ஸ் பண்ண உடனே, இன்றைக்கி திருமணம் ஆக போகுது, இன்றைக்கி திருமணம், எத்தனை நாள் இருக்குது? சகோதரனும் சரி, சகோதரியும் சரி, இன்னும் நான் மாத்திரம்தான் கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணிங்களா இல்லையா? கவுண்ட் பண்ணிங்களா இல்லையா? ஐயோ இத்தனை நாள் தான் இருக்கா அப்படின்னு நினச்சிங்களா? ஐயோ இத்தனை நாள் இருக்கா, நெருங்கி வர நெருங்கி வர நெருங்கி வர சந்தோஷம். அந்த குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது எவ்வளவு சந்தோஷம்! ஏன், என் மணவாளன், என் மணவாட்டி, உரிமை கொண்டாட போகிறோம். நினைவுகள், சிந்தை மாறினதா? மணவாளனை குறித்து சிந்தை அதனோடு கலந்து விட்டதா? அல்லது இன்னும் உலக நினைவுகளினால், உலகத்தின் சீர்கேடுகளினால் சிந்தையானது கரைப்பட்டு காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? எனது மணவாளனே இன்னிதயக்குமே இனியவரே இசையா உம்மைத்தான் தேடுகிறே, நான் உம்மைத்தான் நேசிக்கிறே,
கன்னிகை என்ற ஸ்தானத்திலிருந்து சபையானது எந்த ஸ்தானத்தை அடைய வேண்டும்? மனவாட்டி. மனவாட்டி என்று சொன்னால் சிந்தையில் இயேசு கிறிஸ்துவின் நினைவுகள். எண்ணம் முழுவதும் அவரை நோக்கியே செயல்படுகிறது. எண்ணம் முழுவதும் அவரை பற்றிய நினைவுகள். நோக்கமெல்லாம் அவரை எப்படி பிரியப்படுத்தலாம். ஆசையெல்லாம் என்றைக்கு என் மனவாளன் வரப்போகிறார். இதே நினைவுகள், இதே நினைவுகள். பேச்சில் மாற்றம், பார்வையில் மாற்றம், சரீர அசைவுகளில் மாற்றம், உடையில் மாற்றம், உள்ளான வாழ்க்கையில் மாற்றம், பரிசுத்த வாழ்க்கையில் மகிமையான மாற்றம். ஏன்? மணவாளன், என் மணவாளன், மணவாளனுக்காக தன்னை ஆயத்தப்படுத்துகிற மணவாட்டி. எனது மணவாளனே இன்னிதையே இனியவரே இயேசையா இருப்பதாக என் வாய் சொற்கள் ஏற்றனவா இருப்பதாக என் இதய எண்ணமெல்லாம் என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவா இருப்பதாக இருப்பதாக எனது மணவாளனே என் இதயத்திலே இனியவர் இயேசையா உம்மை தான் தேடுகிறேன் நான் உம்மை தான் மணவாளனை குறித்த நினைவுகள் உங்களை ஆளுகை செய்யும் என்று சொன்னார். வேதம் உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்து கொண்டிருக்கும். மணவாளனை குறித்த நோக்கம் உங்கள் சிந்தையில் கலக்க ஆரம்பிக்கும் என்று சொன்னார். மணவாளனின் வார்த்தைகள் உங்கள் முழு சரீரத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர ஆரம்பிக்கும். மணவாளனை குறித்த எண்ணங்கள் உங்களுக்குள் வேறொன்று ஆரம்பிக்கும் என்று சொன்னால் வார்த்தை உங்கள் சுபாவங்களை மாற்ற ஆரம்பிக்கும். ஏன்? பேச்சு மாற ஆரம்பிக்கிறது. ஏன்? இது மணவாளனுக்கு பிரியமில்லாத காரியம், அதை நான் விட்டு விடுகிறேன். மணவாளன் இதை விரும்புகிறார், நான் அதை செய்கிறேன். என் சரீரம் விரும்ப மறுக்கிறது, ஆனால் கிறிஸ்துவை உடையவர்கள் தங்களையும் தங்கள் மாமிசத்தின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நோக்கம் என்ன? மணவாளன், மணவாளன், மணவாளனை சந்திக்க வேண்டும், மணவாளனுக்கு எதிர்கொள்ள வேண்டும். இது மாத்திரமே நோக்கமாய் காணப்படுகிறது. எல்லா விதத்திலும் மாற்றம், எல்லா விதத்திலும் மாற்றம். இந்த வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஆயத்தமாக்கப்பட்டிருந்த மணவாட்டி, ஆயத்தமாக்கப்பட்டிருந்தான். மணவாட்டி என்று சொன்னால் தன்னை ஆயத்தமுள்ளவளாய் மாற்றிக்கொள்ளுகிறவள். கர்த்தருடைய வருகைக்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கன்னிகை என்ற ஸ்தானத்திலிருந்து மணவாட்டி என்கிற ஸ்தானத்தை நோக்கி பூரணமடையும்படிக்கு நீங்கள் முன்னேறி வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆயத்தமற்ற நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை ஆயத்தப்படுத்தாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்னும் உங்கள் ஸ்தானத்திலேயே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் மணவாட்டி எழும்பி வருகிறவள், மகிமையை நோக்கி முன்னேறி வருகிறவள் பாருங்கள். அதனால் தன் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்கிற மணவாட்டி, ஆயத்தமாயிருந்தவர்கள், ஆயத்தமற்றவர்கள் கன்னிகைகள் தான். ஆனால்
மனவாட்டி என்ற ஸ்தானத்தை வந்து அடையவில்லை. கற்புள்ள கன்னிகைகளே, கர்த்துடைய ஆவியானவர் உங்களோடு கூட தான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் கேட்டார் பிரகாரம் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? உங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறீர்களா? உலக மனிதர்களை பாருங்கள். அழிந்து போகிற ஒரு வெகுமதியை பெற்றுக்கொள்வதற்காக சாதாரண விளையாட்டு வீரர்களை பாருங்கள். உலகத்தில் ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்கள் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறார்கள், தங்களை கீழ்ப்படுத்துகிறார்கள். தொடர்ச்சியான பயிற்சி, தங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும், பொழுதுபோக்குகள் எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறார்கள். ஏன்? அழிந்து போகிற ஒரு பதக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக. ஆனால் நீங்களும் நானும் அழியாத ஆச்சரியமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே நமக்கு வெகுமதியாய் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று சொன்னால் நமக்குள் எவ்வளவு அர்ப்பணிப்பு, எவ்வளவான தியாகம், எவ்வளவான முழு ஈடுபாடு, எவ்வளவான ஆழமான அர்ப்பணிப்பு நமக்குள் ஏற்பட வேண்டும். மனவாட்டி என்பவள் எப்படிப்பட்டவளாயிருக்கிறாள்? மனவாட்டி செய்கிற மிக முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்துடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அவள் எதை செய்கிறாள் பாருங்கள், வாசியுங்கள். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 22 அதிகாரத்தில் 17 வசனத்தை வாசியுங்கள். ஆவியும் மனவாட்டியும், ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், வா என்கிறார்கள். வா என்று சொல்லி அழைப்பது மணவாளனை அல்ல. மணவாளனை இப்படி ஒருமையில் அழைக்க முடியாது. வா என்கிறார்கள். யாரை வா என்று அழைக்கிறார்கள்? தொடர்ந்து வாசியுங்கள். கேட்கிறவனும் வா என்பானாக, கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை, ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன், இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். மனவாட்டி செய்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் எப்படிப்பட்டது? ஆவியானோரோடு கூட இணைந்து இணைந்து தூங்கிக் கொண்டிருக்கிறவளையும் தட்டி எழுப்பி வா, மணவாளன் வரப்போகிறார், ஆயத்தமடை, ஆயத்தமடைவாயாக என்று சொல்லி தட்டி எழுப்புகிற சபை. மற்றவர்களை தட்டி எழுப்புகிறவர்கள், மற்றவர்களை உணர்த்தி காட்டுகிறவர்கள், மற்றவர்களையும் கர்த்துடைய வருகைக்கென்று அதி தீவிரமாய் ஆயத்தப்படுத்துகிற வேலையை செய்கிறவர்கள் தான் மணவாட்டி என்கிற ஸ்தானத்தை போய் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆவியும் மணவாட்டியும் வா என்று அழைக்கிறார்கள். ஆவியானவரோடு கூட இணைந்து உலகத்தின் கேடுகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறவர்களை வா என்று சொல்லி நரக நெருப்பிலிருந்து அவர்களை தப்புவிக்கும்படிக்கு போராடுகிறவர்கள் மணவாட்டிகள். சுவிசேஷ தாகத்தை தங்கள் உள்ளத்தில் சுமந்து கொண்டு கர்த்தருக்காக தீவிரமாய் செயலாற்றுகிறவர்கள் மணவாட்டிகள், கர்த்தருக்காக தீவிரமாய் செயல்படுகிறவர்கள் மணவாட்டிகள் பாருங்கள். ஏன் நான் மாத்திரம் கர்த்துடி வருகையில் போனால் போதாது, மற்றவர்களையும் ஒரு திரள் கூட்டத்தையும் என்னோடு கூட நான் அழைத்து கொண்டு தேவ சமூகத்துக்கு போக வேண்டும். ஆவியும் மனவாட்டியும் வா என்று அழைக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிறீர்களா? உங்களை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் ஆயத்தம் அடைய வேண்டும். உங்களை பார்க்கும் பொழுதே மற்றவர்களுக்குள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான ஒரு உத்வேகம் அவர்களுக்குள் ஏற்பட வேண்டும். உங்களை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்குள் வேதாகமத்தை குறித்த அன்பும் தனியாத தாகமும் ஏற்பட வேண்டும். உங்களை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்குள் ஜப ஆவி தட்டி எழுப்பப்பட வேண்டும். அப்படிப்பட்ட உத்தமர்களாய் மாறுகிறவர்கள் தான் மணவாட்டி. சில பேருடைய சரித்திரங்களை வாசிக்கும் பொழுது நம்மையும் அறியாமல் ஒரு உத்வேகம் ஏற்படுகிறது அல்லவா? கடந்த வாரத்தில் கூட பாருங்கள், எனக்கு ஒரு பைபிள் ஒருத்தவங்க ப்ரெசண்டாக கொடுத்தாங்க. ஒரு புது பைபிள், ரொம்ப அருமையாக இருந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப விலையேற பெற்ற ஒரு கிஃப்ட் அது தான். அது கிடச்சோடனே நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அது பின்பக்கம் இருக்கிற ஒரு மேப்பை திருப்பி பார்த்தேன். கலர் கலராக மேப்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு மேப்பை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு உத்வேகம் வந்தது. யாருடைய மேப் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுலின் பிரயாண விவரங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு செய்த பிரயாணம் என்று சொல்லி அதில் அப்படி ஒரு கோடு கிழிச்சு வச்சுருந்தாங்க. அதை பார்த்தேன். அதை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு உத்வேகம், இந்த மனுஷன் என்ன ஓட்டம் ஓடுனாயா? இந்த கடைசி நிமிஷத்தில் கூட ஏதோ ஒரு இடத்துல இந்த ரோமாபுரிக்கு எவ்வளவு தூர பயணம், தன் சரீரத்தின் களைப்பை குறித்து யோசிக்கவில்லை, தன் உடல் அசதியை குறித்து யோசிக்கவில்லை, பற்றி எரிந்தது. கர்த்தரை குறித்த வைராக்கியம் அந்த மனிதனுக்குள் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருந்த மனிதன். அதை பார்த்த மாத்திரத்தில் எனக்குள் ஒரு உத்வேகம். இப்படிதான் நம்மை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்குள் ஒரு உத்வேகம், மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சி ஏற்பட வேண்டும். நம்மை பார்க்கும் பொழுது வசனத்தின் மீது அவர்களுக்கு வைராக்கியம் எழும்ப வேண்டும். நம்மை பார்க்கும் பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிற அவர்களும் தட்டி எழுப்பப்படத்தக்கதாய் நமக்குள்
கர்த்தரின் மகிமை கிரியை செய்ய வேண்டும். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். ஆவியானோரோடு கூட இணைந்து இந்த கடைசி நாட்களில் சபையை தட்டி எழுப்புகிற உத்தம கூட்டம்தான் மனவாட்டி என்ற ஸ்தானத்தை போய் அடைகிறவர்கள். தேவஜனமே, கற்புள்ள கன்னிகைகளாக நிற்கிறீர்கள், இதில் திருப்தி அடைந்து விடாதிருங்கள். மனவாட்டி என்ற ஸ்தானத்தை நோக்கி அடைய வேண்டும், அதை போய் சென்றடைய வேண்டும், அதை போய் சென்றடைய வேண்டும். நாம் ஆண்டவர் கேட்டார் பிரகாரம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், எல்லா விதத்திலும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம் ஒவ்வொரு அசைவுகளும் கிறிஸ்து இயேசு கேட்டார் பிரகாரம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். மனவாட்டியை தன்னோடு கூட சேர்த்துக்கொள்ள பரிசுத்தவான்களின் ராஜா அதி சீக்கிரத்தில் வர இருக்கிறார். அவர் கேட்டார் பிரகாரம் நம்மை வேகமாய் ஆயத்தப்படுத்துவோம். நம் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.